ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். ஸோ இஃப் யூ ஆர் நியூ ஹியர், ஐ எம் சஸ்ட்ரெண்ட் டிசைனர். ஸோ திஸ் இஸ் ஃபிக்மா சீரீஸ் எபிசோட் 6. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதில் வந்து காம்போனன்ட்ஸ்னா என்ன, வேரியன்ஸ் அண்ட் தென் வேரியபிள்ஸ், ஸ்டைல்ஸ், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன். இந்த எபிசோடில் ஃபிக்மா யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் தென் ப்ரோட்டோடைப்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃப்ரேம் எஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அண்ட் தென் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் பக்கத்தில் ப்ரோட்டோடைப்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ, அரல்ஸ் நீங்கள் டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணுறீங்களா, டேப்லெட் க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபோன் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரோட்டோடைப்பில் இருந்து தான் எடுக்கணும்லாம் இல்லை, நீங்கள் ஃப்ரேம் சைஸ் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக இதை எடுக்கிறேன், நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ ஒன் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணி இதை காப்பி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி 3 காப்பீஸ் எடுத்தாச்சு. இப்போது ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோடைப்பையும் வந்து நான் காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு காம்போனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிலனா என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நான் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஸோ காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ இப்போ 3 வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஐபேட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த ஐபேட்காக க்ரியேட் பண்ண வெர்ஷன் வந்து என்னோடய ப்ரொமோஷன் மெட்டீரியலுக்காக க்ரியேட் பண்ணது, என்னோடய நியூஸ் லெட்டர் ப்ரொமோஷனுக்காக இதை க்ரியேட் பண்ணது. இஃப் யூ ஆர் நியூ ஹியர், நான் கெஃபின் பேஜின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லெட்டர் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீக்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். நிறையா ஃப்ரீ பீஸ் அண்ட் தென் டேக்அவேஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் ரீசெண்டாக ப்ராம் டூல் கிட் ஃபார் டிசைனர்ஸ்னு சொல்லி ஒரு டூல் கிட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது, கோ அண்ட் செக் இட் அவுட். வீக்லி ஒரு 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அதை படித்து முடிச்சிடலாம். இந்த ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ப்ரொமோஷன் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ ஃபோனுக்குன்னு வரும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றத செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சீ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண உடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ 1, 2, 3 அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ எல்லாமே கனெக்டடாக இருக்குன்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செகண்ட் பேஜ்க்கு விடணும். இங்கே டாப்பில் ஆன் டாப்னு இருக்கும். ஸோ இதில் நிறையா விதமான அனிமேஷன்ஸ் இருக்குது. எனக்கு வீடியோவில் அனிமேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணால் ரொம்ப ரெண்டர் ஆகுது ஜாஸ்தியாக, அண்ட் தென் ப்ராசஸும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃபிக்மா. ஸோ ஈஸியாக ஏதாவது ப்ராசஸ் பண்ணான்னு பார்க்கும்போது ஸோ ஃபிக்மா எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஆன் டாப்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிலே கொடுக்குறேன். ஸோ இங்கே 800 மில்லி செகண்ட்ன்றதை காட்டுது. ஸோ எனக்கு வந்து ஒரு 1000 மில்லி செகண்ட் வேணும். இங்கேயும் அதே மாதிரி 1000 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே நிறையா ஆப்ஷன் இருக்குது, புஷ், ஸ்லைட் இன், ஸ்லைட் அவுட் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஸ்மார்ட் அனிமேட் தான் தேவை, ஆல்ரெடி அதுவே கிளிக்காக இருக்குது. தட்ஸ் இட். அண்ட் தென் இந்த மாதிரி இப்போது செகண்ட் பேஜை கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரியே கேட்குது. ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு இந்த 1000 மில்லி செகண்ட்ன்றது அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து, அண்ட் தென் நீங்கள் என்ன விதமான அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்றது பொறுத்து வெரி ஆகும். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கெஃபைன் பேஜஸோட ப்ரொமோஷனுக்காக சைடில் ஒரு அனிமேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஃபிக்மா வச்சு க்ரியேட் பண்ணது தான். எனக்கு 1000 மில்லி செகண்ட்ன்றது சூட் ஆச்சு, அதனால நான் அதை வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கேயும் 1000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸ்மார்ட் அனிமேட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த 3rd ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபோர்ஸில் கொடுக்கணும். ஸோ சேம் கோஸ் ஹியர், நான் எதையும் மாற்றலை. ஆஃப்டர் டிலே அண்ட் தென் ஸ்மார்ட் அனிமேட்டுன்றது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 800 இருக்கிறத 1000 மாற்றிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். எஸ். ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணோன்னா இங்கே ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் இருக்குல்ல, இது ப்ரெசன்ட் அண்ட் தென் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ஷோ ஆகிற இந்த எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது. கீழே இந்த கெஃபைன் பேஜஸ் .com போட்டிருக்குல்ல, ஸோ இந்த .com-ஓட லிங்க்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண எல்லாமே இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்லாம் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் வந்து ரீல்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.